நம்ம எஸ்டிஆரோட நடிப்பில் கடந்த 2022 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் வெந்து தணிந்தது காடு. கௌதம் மேனனோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து மறுபடியும் ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு படம் நடித்து தர்றதா சிம்பு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தாரு. அது வெந்து தணிந்தது காடு படத்தோட ரெண்டாம் பாகமாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கௌதம் மேனன் கூட கருத்து வேறுபாட்டால் சிம்பு அவரோட இயக்கத்தில் நடிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்ட்டு சினிமா வட்டாரத்தில் ஒரு கிசுகிசுவும் போய்கிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து தான் உலக நாயகனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எஸ்டிஆர் 48 படத்தில் நடிக்க கமிட் ஆனார் சிம்பு. அதில் இருந்தே தன்னோட தயாரிப்பில் ஒரு படம் நடிக்காமல் சிம்பு வேறு படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தார் ஐஸ்வரி கணேஷ். இதுக்கிடையில் தான் தக்லைஃப் படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் சிம்பு. இதுக்கும் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். இந்நிலையில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்க்கப்பட்டுட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது வேல்ஸ் ஃபிலிம்ஸ் ஐஸ்வரி கணேஷோட தயாரிப்பில் ஒரு படத்தில் நடித்து தரேன் அப்படின்னு சிம்பு இப்போ ஓகே சொல்லிட்டாருன்ட்டு சொல்லப்படுது. இதனால் கூடிய சீக்கிரமே இந்த படத்துக்கான இயக்குனர் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். சிம்பு இப்போ தக்லைஃப் படப்பிடிப்பில் பிஸியாகி இருக்காரு. கமல் கூட இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் சிம்பு நடிச்சிட்ருக்காரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தில் ஆண்டவரையும் எஸ்டிஆரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே தக்லைஃப் படத்தில் நம்ம எஸ்டிஆரோட தரிசனம் உண்டு.